சும்மா ஸ்டிப்ஸ். ஹாய் फ्रेंड्स, இன்னைக்கு நம்ம காலிஃப்ளவர் மசாலா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி காலிஃப்ளவர் கட் பண்ணிக்கோங்க. தண்ணியில இந்த காலிஃப்ளவரை போட்றலாம். இது கூட ரெண்டு உப்பு சேர்த்துறலாம். இது இப்போ 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். இதில உள்ள கூளுலாம் வெளியில வந்துரும். இந்த மாதிரி செய்யறதுனால இப்போ 2 நிமிஷம் ஆயிருச்சு. இது நம்ம வடிகட்டில போட்டு வடிச்சிரலாம். தண்ணியில இந்த மாதிரி ஒரு கஞ்சடில போட்டு தண்ணியில நல்லா வடிஞ்சு எடுத்துறலாம். இப்போ கடாயில எண்ணெய் ஊத்திட்டு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி இருக்கேன். 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 பொடிசா நறுக்கினியா பச்சை மிளகாய், 1 மீடியம் சைஸ் பல்லாரி 2 இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதையும் சேர்த்துறலாம். இது நல்லா mix பண்ணலாம். இது கொஞ்சம் வதங்கனதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கேப்சிகம் சேர்த்துறலாம். இதை mix பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். இந்த அளவு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா 2 தக்காளி இது மாதிரி நைஸா அரைச்சு சேர்த்துக்கோங்க. நல்லா mix பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 ஸ்பூன் மல்லி பொடி, 1 ஸ்பூன் வத்த பொடி, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் பெப்பர் பொடி எல்லாம் சேர்த்து நல்லா mix பண்ணிரலாம். இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போட்டும். இப்போ இதோட பச்சை வாசனை எல்லாம் போயிருச்சு. இப்போ இதில நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற காலிஃப்ளவரை சேர்த்துறலாம். இப்போ இதை நல்லா mix பண்ணிரலாம். இப்போ மசாலாக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த காலிஃப்ளவருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து இது கூட mix பண்ணிக்கோங்க. அப்ப கூட கொஞ்சம் கிரேவி திக்கா கிடைக்கும். இப்போ 2 நிமிஷத்துக்கு இது நல்லா மூடி போட்டு குக் பண்ணிருங்க. அப்பதான் காலிஃப்ளவர்ல உப்பு வரப்பு நல்லா எல்லாம் சேர்ந்து இறங்கி நல்லா சூப்பரா ரெடி ஆயிடும். இப்போ நம்மளோட காலிஃப்ளவர் மசாலா ரெடி ஆயிருச்சு. லாஸ்டா நம்ம கருவேப்பிலை தூவி இறக்கிரலாம். அவ்வளவுதான், நம்மளோட காலிஃப்ளவர் மசாலா இப்போ ரெடி ஆயிருச்சு. இது சப்பாத்திக்கு பூரிக்கு செம்மையா இருக்கும் டேஸ்ட். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பாபா ஸ்டெப்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு வரும். தேங்க்யூ.